மதுவிலக்கு மாநாடு குறித்து இப்போ சுமோட நிறைவேற்ற இதுல வந்து இதா இருக்கு, ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படின்ற சொல்லிட்டு சமீபத்துல ஒரு வைரல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர். அவரை பொறுத்த மட்டும் அவர்களுடைய இயக்கத்திற்கென்று ஒரு லட்சியத்தையும் ஒரு குறிக்கோளையும் வைத்து தன்னுடைய இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவருடைய வார்த்தை என்பது மிகவும் மதிப்பளிக்கப்பட வேண்டியது. எங்களை பொறுத்த மட்டும் அவருடைய வார்த்தையை மதிக்கிறோம், அவருடைய கட்சியினுடைய பார்வை என்பதையும் மதிக்கிறோம். எங்களை இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் அனைவரும் சேர்ந்து உழைத்து தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் அனைவருக்கும் உண்டு. ஏர்போர்ட் வந்து 29 மத்திய அமைச்சர் திரு ராமநாயுடு அவர்களை கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது தென் மாவட்டத்தினுடைய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அவர்களோடும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கன்னி அவர்களோடும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கார்த்தி சிதம்பரம் அவர்களோடும் சென்று சந்தித்தோம். அதிலே நாங்கள் வைத்த மிக முக்கியமான 5 கோரிக்கைகளிலே இது முதல் கோரிக்கை. மதுரை விமான நிலையத்தை அனைத்து வசதிகளும் இருக்கின்ற மதுரை விமான நிலையத்தை 24 மணி நேர சேவை கொடுப்பதற்கு சிஐஎஸ்எஃப்னுடைய காவலர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த 6 முன்னாலே அமித்ஷா அவர்களிடம் வைத்திருந்தோம். அது அவர்கள் அதிகரித்ததற்கு பின்னாலே உடனடியாக அந்த சேவையை தொடங்க வேண்டும் என்று அறிவித்திருந்தோம். இதற்கு நடுவில் மதுரை விமான நிலையத்தினுடைய இயக்குநராக முன்பு இருந்த திரு சுரேஷ் அவர்கள் இப்பொழுது பொறுப்பு அதிகாரியாக இந்திய விமானத்துறை ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கார். அவரிடமும் பேசினேன். அவருடைய உதவியாலும் இது மிக இன்று இது முதல் படியை தாண்டி இருக்கிறோம். மிக விரைவில் அடுத்தடுத்த அந்த 4 கோரிக்கைகளையும் சர்வதேச விமான நிலையமாக்குகின்ற கோரிக்கையாக இருக்கட்டும், ஓடுதல விரிவாக்கமாக இருக்கட்டும், அனைத்தும் நடக்கும் என்று நினைக்கிறேன். 24 மணி நேர சேவை என்பது இப்பொழுது விமான நிறுவனங்கள் எப்பொழுது தயாராக இருக்கிறதோ அப்பொழுது உடனடியாக விண்டர் ஷெட்யூல் என்று சொல்வார்கள், அக்டோபரில் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை விமானத்துறை செய்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியானது. சார், அதாவது ரிஷிகா திருமாவளவன் கேட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி ஆட்சி அதிகாரம் அரசு பங்கீடு கேட்டீங்களா? காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு வருகின்ற 19 தேதி சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறுகிறது. அந்த செயற்குழு கூட்டத்தில் உங்களுடைய ஆலோசனையும் ஆலோசிக்கப்படும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதை பொறுத்த மட்டும் பொது வழிகளிலே காங்கிரஸ் கட்சி பேசுவதில்லை. காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே இப்படிப்பட்ட கூட்டணி சம்பந்தப்பட்டமான 2006லே திமுக 96 இடங்களோடு இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய 36 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அரசை முழுமையாக ஆதரித்து அந்த அரசுக்கு துணை நின்றோம். எங்களை பொறுத்த மட்டும் இதை போன்றவைகளை தலைமை அளவிலே கூட்டணி மந்திரி சபையில் வர வேண்டுமா, வர இடம் பிடிக்க வேண்டுமா என்பது தலைமை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டுமே கேரளாவை போல அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர வேண்டிய காலம் வந்துவிட்டதோ என்ற நிலை உருவாகி இருக்கிறது. எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டணியினுடைய அதிகார பரவலாக்கமும் கொள்கை சம்பந்தப்பட்ட கூட்டணி, அதே நேரத்தில் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு என்ற நிலை வரப்போகிறது, வருவதற்கான காலம் வந்துவிட்டதை போல தோன்றுகிறது. என்றால் தமிழகத்திலே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இப்பொழுது வெற்றி பெற வேண்டிய நிலையில் இருக்கிறது. தனியாக கட்சிகள் வெற்றி பெறாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இது காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். எங்களை பொறுத்த மட்டுமே இதை போன்ற விஷயங்களை பத்திரிகைகளில் பேசுவதை விட கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழுக்களில் பேசுவது என்பது மிக முக்கியமாக இருக்கும். சரியா? இது பாஜகவினுடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. சிறு வியாபாரிகள், சிறு தொழில் செய்பவர்களை இவர்கள் எப்படி பயமுறுத்துகிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு மீண்டும் ஒரு முறை காட்டியிருக்கிறார் நிதியமைச்சரே. ஒரு RSS-ஐ சார்ந்தவராக இருக்கின்ற அண்ணாபுரணா அவனுடைய தொழிலதிபருக்கே இந்த நிலை என்றால், அதை சாராத மற்றும் கொள்கை சம்பந்தப்பட்ட வேறு வித்தியாசமாக தொழில் செய்தவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதை இப்பொழுது மிக தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். இது வெறும் அதானிக்கும் அம்பானிக்குமான அரசு இந்த மோடி அரசு
அவர்களுக்கு மட்டுமே செயலாற்றுகின்ற அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது போல மீண்டும் நிரூபித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமனுடைய இந்த நடவடிக்கை. சரியா? சரிப்பா.